ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இது பிடி இன்டர்காம் ஹெட்செட் ஃபார் ஹெல்மெட். ஹெல்மெட்டுக்கு உள்ள இன்டர்காமு. இதில் வந்துட்டு நம்ம MP3 அப்புறம் FM ரேடியோ இது எல்லாமே நம்ம கேட்டுக்கலாம். இது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, அப் டு 120 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் கிளியரன்ஸு கொடுத்துருக்கு. ரைடர் டு ரைடர் அப் டு 800 to 1000 meters, 1 kilometer கீழே 1 kilometer அது வரைக்கும் கேட்கும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணது சார்ஜரு, அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அடாப்டர், அதுக்கப்புறம் இதோட ஹெட்செட்டு, அப்புறம் இதோட யூஎஸ்பி கேபிள், இதோட வெல்க்ரோ இது பேடு, இது இது ஆடியோக்குன்னு நினைக்கிறேன். இது கேபிள் கூட ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா கடைசியாக இது வந்துடுது. இதுதான் அந்த பிடி இன்டர்காம். இதோட இது பிடி இன்டர்காம் ஹெட்செட், அமேசானில் ஆர்டர் பண்ணது. ப்ரைஸ் வந்து 4600 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஓகே, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தூரம் வச்சுட்டு யூசர் மேனுவலில் தூரம் வச்சிடலாம். ஹெட்செட் இதெல்லாம் அங்கே வச்சுக்கலாம், பக்கத்தில் வச்சுக்கலாம். இதை சார்ஜ் போடும்போது தான் சார்ஜ் போட்டுருவோம் அப்புறமா. இப்போ இது ஹெல்மெட்டில் உள்ள இந்த இன்னரில் உள்ள அந்த பேடெல்லாம் கலட்டிடலாம். கலட்டினா தான் இதை இன்செட் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி XR ஹெல்மெட்டில் அதுலேயே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் அதுலேயே இருக்குது, XR ஹெல்மெட்டில் அதுலேயே ப்ரொவிஷன் இருக்குது. அதனால் இதுலேயே நம்ம வந்து அந்த பேடை வந்து செட் பண்ணிக்கலாம். பேடும் இதுவும் ஹெட்செட்டு, அதுக்குள்ளே இந்த மைக்கு, இதெல்லாமே உள்ளுக்குள்ளேயே செட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு பாட்டு MP3 கேட்டுக்கலாம், ரேடியோ இன்பில்டாகவே ரேடியோ மொபைலில் கனெக்ட் பண்ணி கேட்க வேணாம். இதுலேயே நீங்கள் வந்து இன்பில்டாகவே FM ரேடியோ இதில் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு யூசர் மேனுவலில் அது போட்டிருக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும் என்னான்ட்டு. ஜஸ்ட்டு இந்த பேடெல்லாம் எடுத்துட்டோன்னா கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இது வந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி, ஹெல்மெட் போட்டால் நம்ம லெஃப்ட் சைடு அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். லெஃப்ட் சைடு இதுதான், லெஃப்ட் சைடு கரெக்ட். த்ராட்டில் இதில் ரைட்டில் கொடுப்போம், லெஃப்டில். இதை ஜஸ்ட் இதில் உள்ள பேட் இருக்குது, இதில் உள்ள இதில் இது கொடுத்துட்டு தான் ஜஸ்ட்டு பேட் இருக்குது. ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று இருக்குது. இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அலன் கீ வித்து ஸ்க்ரூ டிரைவர். ஓகே, இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மைக்கு ஃப்ரண்ட்டில் வர மாதிரி, ஃப்ரண்ட்டில் வர மாதிரி பார்த்துக்கணும். Thank you.
ஃபைனலி இது மாதிரி செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோம் எல்லாத்தையுமே இதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு பழைய பொசிஷனில் ஒரு 10 to 15 minutes டைம் எடுக்கும் செட்டப்புக்கு. இந்த ஒயர் லைட்டாக லென்த்தியாக இருந்ததுன்னா உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இதை ஃபைனலாக இந்த பொசிஷனில் வச்சிடலாம் நம்ம. ஓகே, இப்போ இதுதான் சுவிட்ச் ஆன். இதை சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். பீப் வரும், கேட்டுச்சா? பீப் வரும். பீப் வந்த பிறகு இந்தமாரி ஒரு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இதோட டெஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோட அட்டாச் பண்ணுறேன். ட்ரைவ் பண்ணும்பொழுது எப்படி கேட்கும் என்னன்ட்டு அதையும் நம்ம பார்த்துடலாம். சியூ. ஹலோ, வாய்ஸ் கிளியரா வருது. ஓகே, பா. பாய் பாய்.